எல்லாருக்குமே லவ் ஸ்டோரி கேக்குறதுனாலே ரொம்ப பிடிக்கும். லவ் பண்ணவங்களுக்கும் சரி, லவ் பண்ணாதவங்களுக்கும் சரி, இது ஒரு ஃபீலிங்ஸ் தானே. மேபி லவ் பண்ணவங்க ஒரு காதல் கதையை கேட்டா தன்னோட கதையோட கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, ரியலாவே ஃபீல் பண்ணி பார்ப்பாங்க. லவ் பண்ணாதவங்க இந்த கதையை கேட்டா இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. லவ் பண்ணி பிரேக்கப் ஆனவங்க சே இந்த மாதிரி நமக்கு அமையாமல் போயிருச்சேன்ற அளவுக்கு ஏங்குவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாங்களும் உங்களுக்காக ஒரு அழகான காதல் கதையை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இரவின் தாளாட்டோட, நிலவின் வெளிச்சத்தோட, தென்றலின் காற்று வீசலோட ஒரு அழகான காதல் கதை கேட்க நீங்கள் ரெடியா? அதே அழகான காதல் கதை சொல்கிறதுக்கு நானும் ரெடி. வாங்க கதைக்குள்ள போகலாம். விழிகளோடு விழிகள் பேசும் பார்த்த முதல் நாளே, இதயம் மறந்து இசைக்க தூண்டும் பார்த்த முதல் நாளே, குரலொலி கேட்க என் செவி ஓடியது பார்த்த முதல் நாளே, விரல்களோடு விரல்கள் சேர்க்க என் மனம் விரும்பியது பார்த்த முதல் நாளே, நேரம் கூட நொடியாய் மாறியது பார்த்த முதல் நாளே, என் மனம் விரும்பி சேரத் துடிக்கும் அவனை பார்த்த முதல் நாளே, பார்த்த முதல் நாளே, பார்த்த முதல் நாளே. ஸோ இந்த கவிதை கேட்டது மூலமாகவே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க இது ஒரு அழகான காதல் கதை அப்படின்னு. குழலின்ற ஒரு பொண்ணுக்கும் முகில்ன்ற ஒரு பையன் மேலே அழகாய் மலர்ந்த ஒரு காதல் கதை. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க, எப்படி பேசிக்கிட்டாங்க, எப்படி பழகுனாங்க, எப்படி ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டாங்க, குழலிக்கு முகில் மேலே எப்படி காதல் வந்துச்சு அப்படின்ற ஒரு பயணத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தொடர்ந்து பயணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். டிபி கஜேந்திரன் அவர்களோட இயக்கத்தில் ரமேஷ் அரவிந்த் மற்றும் ரஞ்சிதா இணைந்து நடித்த பாட்டு வாத்தியார் படம் 1995ல் வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களோட இசையில், வைரமுத்து அவர்களோட வரிகளில் ஏசுதாஸ் அவர்களும் ஸ்வர்ணலதா அவர்களும் இணைந்து பாடின பாட்டு தான் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம். எல்லாரோட மனதையும் கவர்ந்த இந்த பாடலை வாங்க கேட்கலாம். ஆணை நீ அல்லவா இன்னும் நான் சொல்லவா நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இப்போதான் கதை ஆரம்பிக்குது. தென்றல் வீச, கிளைகள் ஆட, பூக்கள் உதிர, கால் பதித்தாள் அவள். என்ன திடீர்னு கவிதையெல்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஹீரோயின் என்ட்ரி ஆக போறாங்க. குழலி, இவ மதுரை பொண்ணு. பேருக்கேத்த மாதிரி ரொம்ப அழகா இருப்பா. வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப செல்லமான பொண்ணு. யாரையும் டிபெண்ட் பண்ணாம வாழணும், சொந்தமா உழைச்சு சொந்த கால நிக்கணும்னு ஒரு குறிக்கோளோட வாழ்றா. காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு ஜாப்ல ஜாயின் பண்ற ஐடியால இருக்கா. பட் அந்த டைம்ல தான் அன்எக்ஸ்பெக்டடா லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதால ஜாபுக்கு போக முடியாம வீட்டில இருந்தா. மிடில் கிளாஸ் ஃபேமிலினால கொஞ்சம் டைட்டா தான் லைஃபை மூவ் பண்ணாங்க. பட் அந்த டைம்லயும் குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து வீட்டிலேயே டியூஷன் எடுத்தா. அந்த காசுல தான் அவளோட செலவை பார்த்துக்கிட்டா. நம்ம எப்பவுமே மற்றவங்களுக்கு பேர்டனாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சி வாழுவா. ஒரு வழியாக லாக்டவுனும் முடிஞ்சிச்சு. அவளோட ஜாப்கான இன்டர்வியூலேருந்தும் கால் பண்ணி வர சொன்னாங்க. பட் வீட்டில் எடுத்த உடனே வேணான்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவள் ஜாபுக்கு டெல்லி வர போகணுன்றதுனால. பட் குழலி தான் வீட்டில் உள்ள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவளோட இன்டர்வியூக்காக மதுரை டு டெல்லி வர தனியாக போக போகிறா. வீட்டில் எல்லாரும் இவளை தனியாக அனுப்ப பயப்படுறாங்க. பட் ஸ்டில் நான் பார்த்துக்கிறேம்மா, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, நான் சேஃபாக போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு வீட்டில் உள்ள எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூக்காக டெல்லிக்கு கிளம்புறா. பாய்மா, எல்லாரும் உடம்ப பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி குழலி ஆட்டோவில் ஏறுறா. அப்போது பயம் கலந்த ஒரு பாச குரலில், பார்த்து பத்திரமா போயிட்டு வாத்தாங்கோ அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம குழலியோட அம்மா தான். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழலி பயணத்தை தொடங்குறா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போகலாம். ராஜசேகர் அவர்களோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் அம்பிகா அவங்களோட நடிப்பில் படிக்காதவன் படம் 1985 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில், வைரமுத்து அவர்களோட வரிகளில், S.P. பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவங்களோட குரலில் ஜோடிக்கிளி எங்கே சொல்லு சொல்லு உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டுட்டு வாங்க, நம்மளோட கதையை தொடரலாம். சொந்தக்கிளி ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு வழியா நம்ம குளலி ஜங்ஷனுக்கு வந்து இறங்கிட்டா. ஜங்ஷன்ல எப்பயும் போல கூட்டம் அளவு மோதிட்டு இருக்கு. அவ மனசுல கொஞ்சம் பதட்டத்தோட வாட்சை பார்க்குறா. ஐயோ, இன்னும் 30 minutes தானே இருக்கு, அதுக்குள்ள நம்ம சீட்டை கண்டுபிடிச்சு உட்காரணுமேன்ற சின்ன டென்ஷனை அவளோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே காட்டி கொடுக்குது. லக்கேஜை ஆட்டோல இருந்து இறக்கிட்டு டிரைவருக்கு செட்டில் பண்ணிட்டு அவள் ஜங்ஷனுக்குள்ளே நுழையும் போது ஒரு குட்டி பிள்ளையார் கோயில். அந்த கோயிலை பார்த்த உடனேயே தன்னை அறியாமையே ஒரு சின்ன நம்பிக்கை அவளுக்குள்ளே வந்துச்சு. போகிற காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறா. அப்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. பதட்டத்தோடு திரும்பி பார்த்தா ஒரு குட்டி நாய் ரோட்டோரம் பசியால் கத்திட்டுருக்கு. அதை பார்த்ததும் நம்ம குழலிக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமேன்ற நோக்கம் மட்டும்தான் அவன் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா குழலிக்கு நேச்சுரலாகவே ஹெல்பிங் மைண்டு ஜாஸ்தி. பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கிட்டு அவன் அந்த குட்டி நாயை நோக்கி ஓடுறா. பட் அவன் அந்த குட்டி நாயை தூக்குறதுக்கு முன்னாடியே ஒரு கை வந்து அந்த குட்டி நாயை தூக்குச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தாங்க நம்ம கதையோட முக்கியமான ரோலே. இவருக்கு பில்டப் கொடுக்காம யாருக்கு கொடுக்க போகிறோம்? இவரை டக்குன்னு ரிவீல் பண்ணிட்டா அப்புறம் இந்த கதையில் ஒரு கிக்கு இல்லாமல் போயிடும் பாருங்க. அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்திரலாம். மணிவண்ணன் அவர்களோட இயக்கத்துல மோகன் மற்றும் நளினி இணைந்து நடிச்ச 100வது நாள் படம் 1984ல வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில புலமைப்பித்தன் அவர்களோட வரிகள்ல பாலசுப்ரமணியன் அவர்களும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடின பாட்டு தான் விழியிலே மணி விழியில். உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் வீரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். அந்த பாடல் எல்லாரும் ரசிச்சு கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். அந்த கை யாரோடது, யார் அந்த கேரக்டர் அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அது வேற யாரும் இல்லை, அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ முகில். முகில் தான் அந்த நாய்க்குட்டியை தூக்கி அதை கொஞ்சி தன்னோட பாக்கெட்டில் இருந்த பிஸ்கட் எடுத்து அந்த நாய்க்குட்டிக்கு கொடுக்குறாரு. குழலி அதை பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜங்ஷனுக்குள்ளே போகிறா. பிளாட்ஃபார்ம் ஷாப்பில் குழலி வாட்டர் பாட்டிலும் புக்ஸும் வாங்க போகிறா. அதுக்கு முன்னாடியே அண்ணா ஒரு பார்த்த முதல் நாளே புக்கு தாங்கன்னு ஒரு குரல் கேட்குது. உடனே இவ யாருன்னு பார்க்குறா. அது வேற யாரும் இல்லை, முகில் தான் அந்த புக்கை வாங்குறாரு. அட, நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போட்டவராச்சே, இவரும் நம்மளோட ஃபேவரட் புக்கு தான் கேட்குறாருன்னு குழலிக்கு ஒரே ஆச்சரியம். ரெண்டு பேரும் புக்ஸை வாங்கிட்டு தன்னோட நேமை புக்ஸில் எழுதிக்கிறாங்க. எழுதிட்டு இருக்கும்போதே ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏறுகிற பதட்டத்தில் அவசர அவசரமாக கிளம்புறாங்க. அப்போது ரெண்டு பேரும் சடனாக மோதிக்கிறாங்க. அதில் அவங்களோட திங்ஸ்லாம் கீழே விழுகுது. திங்ஸை எடுத்துகிட்டு எந்திரிக்கும் போது குழலியோட ஷாலை யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. இவ டக்குன்னு திரும்பி பார்த்தா முகிலோட கையில் ஷால் இருக்குது. இவளுக்கு சடனாக கோபம் வந்து, அறிவில்லையா, மேனஸ் இல்லையா, இப்படி தான் பிஹேவ் பண்ணுவீங்களான்னு கோபமாக கத்தி விட்டுறா. இல்லைங்க, சாரி, என்னோடய வாட்சில் மாட்டிக்கிச்சு, சீரியஸாக நான் இழுக்கலை அப்படின்னு புரிய வைக்கிறான். அதை பார்த்ததும் குழலிக்கு ஒரே கில்ட்டி ஃபீலாக போயிடுச்சு. ஸோ சாரிங்க, தெரியாமல் திட்டேன், மனசில் வச்சுக்காதீங்கன்னு குழலி சொல்ல, இல்லைங்க நோ ப்ராப்ளம், கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மூவ் பண்ணுறாங்க. சே, ஒரு நிமிஷத்தில் இவரை பற்றி தப்பாக நினச்சிட்டோமேன்னு குழலிக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலு. ட்ரெயின்கிட்ட போய் சாட் ஷீட்டில் அவளோட நேமையும் சீட் நம்பரையும் செக் பண்ணுறா. அப்படியே நம்ம பக்கத்தில் யார் சீட்டாக போகிறான்றதையும் செக் பண்ணுறா. நேமை வாசித்ததும், வாவ், பேர் ரொம்ப அழகாக இருக்கே, நம்மளோட நேம் மாதிரி இவரும் தமிழ் பேராக வச்சுருக்காரேன்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க பாட்டு கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். ஃபசல் அவர்களோட இயக்கத்தில், கார்த்திக் மற்றும் குஷ்பு அவர்களோட நடிப்பில் வருஷம் 16 படம் 1989 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில், வாலி அவர்களோட வரிகளில், சுஷீலா அம்மாவோட குரலில் பூ பூக்கும் மாதம் பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, பொங்கல் பொங்கல் வைக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி, பூ பூக்கும் மாசம் தை மாசம் அதை தொடர்ந்து நம்ம கதைக்குள்ளே போகலாம். குழலி ட்ரெயின்குள்ளே லக்கேஜெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கம்பார்ட்மெண்ட்டோட ஒரு பக்கம் இவன் நிற்கிறா. அவர்கிட்ட ட்ரெயின் ஏறுற அவசரத்தில் ஒழுங்காகவே சாரி கேட்கலையே, அகெயின் அவரை பார்த்தா நல்லா இருக்குமேன்னு நினைக்கிற நேரத்தில் சடனாக ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா சேம் கம்பார்ட்மெண்ட்டோட இன்னொரு சைடில் முகில் நிற்கிறாரு. உடனே இவளுக்கு ஷால் இன்சிடென்ட் ஞாபகம் வருது. தேங்க் காட், இப்போதான் அவரை நினச்சோம், இங்கே தான் நிற்கிறாரா, உடனே போய் சாரி கேட்கணும்னு லக்கேஜை தூக்கிட்டு போகிறா. பட் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருக்கிறதுனால அவளால் போக முடியலை. சரி ஓகே, சீட்டில் போய் லக்கேஜை வச்சுட்டு அப்புறம் போய் சாரி கேட்கலாம், ஏன்னா யாரையாச்சும் வழி அனுப்ப தானே வந்திருப்பாரு, அவர் கிளம்புறதுக்குள்ளே போய் சாரி கேட்டணும்னு டிசைட் பண்ணுறா. ஒரு வழியாக அவளோட சீட்டை கண்டுபிடிச்சிட்டா. எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம், ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு இந்த சான்ஸு கிடச்சிருக்குன்னு தெரில. பட் அன்னைக்கிடே குழலிக்கு கிடச்சிச்சு. அவள் ஆசைப்பட்ட அந்த ஜன்னல் சீட்டு அவளுக்கு கிடச்சிச்சு. அவள் போய் செட்டில் ஆகிறதுக்கு முன்னாடியே அவளோட பக்கத்து சீட்டில் லக்கேஜை வச்சுட்டு போயிருந்தாங்க. அதாங்க நேம் சாட்டில் நேம் செக் பண்ணாலே அவர் தான். இவளும் லக்கேஜை சீட்டில் வச்சுட்டு சாரி கேட்க ஓடுறா. பார்த்தா அவர் கிளம்பிட்டாரு. இவளுக்கு ஒரே கஷ்டமாக போச்சு. சே, இவ்வளோ சீக்கிரம் வந்தும் அவரை மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அதுக்கப்புறம் ட்ரெயினும் கிளம்புது. எல்லாரும் அவங்களோட சீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் இவளோட பக்கத்து சீட்டில் மட்டும் இன்னும் ஆள் வராமல் இருக்குது. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலாம்னு குழலி ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறா. ஃபேஸ் வாஷ் பண்ணுற இடம் வரைக்கும் போயிட்டா அங்கே இருக்கிற கண்ணாடியில் தான் நோட் பண்ணுறா இவ மாஸ்கை ரிமூவ் பண்ண மறந்துட்டான்னு. ஸோ அகைன் மாஸ்கை ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்காக தன்னோட பிளேஸ்க்கு போகிறா. அவளோட நியர்பை சீட்டில் அப்போது ஆள் உட்காந்துருந்தாங்க. இவ அவங்ககிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீன்னு கூப்பிடுறா. அந்த பர்சன் மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ மாஸ்கை ரிமூவ் பண்ணிவிட்டு எஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல குழலி ஸ்டன் ஆகி அப்படியே நிற்கிறா. ஏன் நின்றா, எதுக்கு நின்றா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில் கமல்ஹாசன் அவர்கள் மற்றும் சரண்யா பொன்வண்ணனோட நடிப்பில் நாயகன் படம் 1987 வெளியாச்சு. இளையராஜா அவர்களோட இசையில் புலமை பித்தன் அவர்களோட வரிகளில் மனோ அவர்களும் சித்ரா அம்மாவும் பாடின பாட்டு தான் நீ ஒரு காதல் சங்கீதம். உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பார்க்கலாம். சங்கீதம் நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நீ ஒரு காதல் சங்கீதம், வாய்மொழி சொன்னால் தெய்வீகம். நம்புறேன். அடுத்து இந்த கதையில என்ன நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க நெக்ஸ்ட் எபிசோட் வர காத்துருங்க. கண்டிப்பா நாளைக்கு சந்திக்கலாம். இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது இருந்தா தெரியப்படுத்துங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்க்கு எங்களோட தொடர்ந்து பயணம் செய்யுங்க. Until that stay tuned சொல்லிட்டு நன்றி மற்றும் வணக்கங்கள் சொல்லிக்கிறது நான் உங்களின் இவள்.